மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை பூந்தமல்லியிலேருந்து சென்னை எண்ணூருக்கு வந்து போயிட்டுருக்கோம். எண்ணூர் அசோக் லேண்ட் கம்பெனிக்கு தான் வந்து நம்ம லோடு ஏற்றி போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு லோக்கல் ட்ரிப்பு. இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து வாடகை எவ்வளோ கிடச்சிச்சு, செலவு எவ்வளோச்சு, அதில் வந்து நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டு நின்றுச்சுன்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். இது கூட வந்து நம்ம லோடு எடுக்கிறதுக்கு நிறைய ஆன்லைன் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் ஆப்பில் வந்து நம்ம லோடு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, ஸோ அந்த ஆன்லைன் ஆப்போட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஸோ அதில் வந்து நம்ம எப்படி சேஃபாக லோடு எடுக்கின்ற டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ புதுசாக லைன் ஓட்டுறவங்களுக்கும் லைன் ஓட்டுறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை யாரோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அஜ்ஜப்பா டிரான்ஸ்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ட்ரிப்போட டீட்டெயில்ஸை சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்போட டீட்டெயில்ஸை பற்றியும் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சென்னை பூந்தமல்லியிலேருந்து சென்னை எண்ணூருக்கு வந்து போயிட்டுருக்கோம். எண்ணூர் அசோக் லேலன் கம்பெனி தான் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரு லோக்கல் ட்ரிப்பு. ஸோ இது வந்து என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈகோமெட்டுக்கு வருது இல்லையா, அந்த லாரி ஈகோமெட்டுக்கு வர சைடு ஃபாக் லேம்ப்பு, சைடு இண்டிகேட்டர் தான் வந்து லோடு. ஸோ இது இந்த லோடு வந்து யார் சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷனு, தெரிஞ்சவங்களாம் சொன்னாங்க அப்படின்னா அந்த லோடை பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர், எவ்வளோ வாடகை, எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம போயிட்டோ இல்லை லோடு ஏற்றிட்டோ வந்து வாடகை பத்தல, கிலோமீட்டர் அதிகமாக போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது வந்து மன கஷ்டத்தை உருவாக்கும். ஸோ நான் எப்போயுமே இது மாதிரி ஃபாலோ பண்ணுறேன், நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து உருவாக்க முடியும், ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி. ஸோ ரிலேஷன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து கரெக்டாக பேசிக்கணும். தொழில் வேறு, நம்ம வந்து பழக்க வழக்கங்கள் வேறு. ஸோ அதனால் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து பேசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எண்ணூர் போகிறதுக்கு வந்து மேப் வந்து ரெண்டு ரூட் வந்து சஜஷன் பண்ணுது. ஃபஸ்ட்டு ரூட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, வேலப்பஞ்சாடி, வானகரம், சூரப்பேட்டை டோல், மாதவரம், அப்படியே போய் மாத்தூர் ரோடு, மணல் எக்ஸ்பிரஸ் ஹைவே, எர்ணாவூர், கத்திவாக்கம், அந்த ரூட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்க ரூட்டு. செகண்ட் ரூட் வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோடில் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து மீஞ்சூர் வந்து ரைட்டு எடுத்து அந்த வட சென்னை அனல்மணி நிலையம், பெரிய குப்ப நிலையம், ஸோ அந்த ரூட் வழியாக போகிறது. ஸோ நம்ம போயிட்டுருக்க ரூட்டில் வந்து கிலோமீட்டர் எவ்வளோன்னு நம்ம போயிட்டுருக்க ரூட்டுக்கு வந்து டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 39 கிலோமீட்டர். அதாவது நம்ம வேலப்பஞ்சாடி வானகரம் ரூட்டில் வந்து போகிறோம் இல்லையா, ஸோ அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கிலோமீட்டர் வந்து 39 கிலோமீட்டர். ட்ராவல் டைம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1 hour 10 minutes காட்டுது. இதுக்கு வந்து டோல் ஃபேர் வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 170 ரூபா வருது. இதே வந்து நம்ம வந்து இன்னொரு ரூட்டு காட்டுது இல்லையா, பூந்தமல்லி அவுட்டர் பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடில் போனோம் அப்படின்னா டோட்டல் கிலோமீட்டர் வந்து 56 கிலோமீட்ரு. ஸோ இதோட ட்ராவலிங் டைம்ஸ் வந்து எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா 1 hour 22 minutes 25 minutes சொல்லி காட்டுது. ஸோ டோல் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 62 ரூபா வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வந்து டோட்டல் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 17 கிலோமீட்டர் வந்து இந்த அவுட்டர் ரிங் ரோடில் போனால் எக்ஸஸ் ஆகுது. அதே மாதிரி 15 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ட்ராவலிங் டைம்ஸில் வருது. டோல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து டோல் வந்து இதில் வந்து வெறும் 62 ரூபா தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் நமக்கு வந்து 100 ரூபா வந்து சேவ் ஆகுது. ஸோ நம்ம அதை பார்க்கக்கூடாது, கிலோமீட்டர் வைஸ் பார்த்தோன்னா அந்த 100 ரூபா வந்து இதில் போயிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூட்டையே வந்து சஜஷன் பண்ணி நம்ம வந்து வானகர் ரூட் வழியாக வந்து சூரப்பட்டு டோல் வழியாக போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து வானகரத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ வானகரத்துலேருந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து போகணும். ஃப்ரெண்ட்ஸ், பூந்தமல்லியிலேருந்து எண்ணூர் போகிறதுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்ரு. ஸோ ப்ளஸ் வரத்துக்கு வந்து 40 கிலோமீட்ரு, 80 கிலோமீட்ரு. இந்த 80 கிலோமீட்டருக்கு வந்து எவ்வளோ ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. இந்த 80 கிலோமீட்டருக்கு வந்து டோல் ஃபேர் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 170 ரூபா. நம்மளுடைய ட்ரிப் ஃபேர் அதாவது 2500 ரூபாவிலேருந்து டோல் ஃபேர் வந்து 170 ரூபா மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா 2330 ரூபா நிற்கிது. ஸோ இந்த 2330 ரூபாவில் வந்து நம்ம டீசல் அமௌண்ட்டை கழிக்கணும். இந்த டீசல் அமௌண்ட்டை வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 800 ரூபா வரும். ஸோ இந்த 2330 ரூபா வந்து 800 ரூபா வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 1330 ரூபா வரும். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 1500 ரூபா இந்த ட்ரிப்புக்கு வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 1500 ரூபா. ஸோ அதே மாதிரி நமக்கு ரிட்டன் வரும்போது ஏதாவது லோடு கிடைச்சா ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதவரம் சரௌண்டிங் இல்லாட்டி அந்த டோல் கிட்ட வரும்போது தான் வந்து நமக்கு லோடு வரும். ஸோ அது மாதிரி லோடு கிடைச்சிது அப்படின்னா போர்ட்டலில் ஒரு லோடு வரும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு அடிஷ்னல் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸாக்டாக நம்ம வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, அதாவது வானகரம் அத்திப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அம்பத்தூர் வந்துடும். அம்பத்தூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா சூரப்பட்டு டூவில் இந்த அதே ரோடை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சி இறங்கணும் அப்படின்னா அடுத்து வந்து மாதவரம் ரவுண்டானா வரும். மாதவரம் ரவுண்டானா வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மணலி எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிச்சி எண்ணூருக்கு வந்து போகணும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரூட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மெயினான டாப்பிக்குள்ளே வருவோம். ஸோ அந்த ஆன்லைனில் வந்து லோட் ஆப் இருக்குது. அந்த லோட் ஆப்பில் வந்து லோட் எடுக்கலாமா எடுக்கக்கூடாது டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக லைன் ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனில் வந்து நிறைய லோட் ஆப் இருக்குது. தெரியாதவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய ஆப் வரும். ஸோ இதில் வந்து ஒரு சில ஆப் வந்து ட்ரஸ்டபுளான ஆப்பு, ஒர்த்தபுளான ஆப்பு. ஸோ ஒர்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆப் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு சில ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் வந்து யார் வேணால் லோடு போடலாம், யார் வேணால் லோடு எடுக்கலான்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஆப்பு தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பில் வந்து அட்வான்டேஜஸ்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்து ஆர்சி புக்கோட டீட்டெயில்ஸு, வண்டியோட டீட்டெயில்ஸ், ஆர்சி புக்கோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணோம். அடுத்து வந்து இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ணோம். ஒரு சில ஆப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொல்யூஷன் சர்டிஃபிகேட், அதாவது நம்ம வந்து 2 வருஷம் மேலே 1 வருஷம் தாண்டி இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து வந்து அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதுன்ற டீட்டெயில்ஸை சேம் லைக் இன்சூரன்ஸ் மாதிரி வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து வந்து கேஒய்சி பண்ண சொல்லுவாங்க. கேஒய்சின்னு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், நம்மளோட செல்ஃபி ஃபோட்டோ, அடுத்து வந்து பேன் கார்டு ஆதார் கார்டை வந்து அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் வந்து அப்டேட் ஆகிடும். ஒரு சில ஆப் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 2 டேஸ் ஆர் 3 டேஸ் வந்து கழிச்சு தான் வந்து அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எங்கே இருக்குன்ற டீட்டெயில்ஸ் வந்து மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் வந்து இப்போ வந்து சென்னையில் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து சென்னைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணோம். சென்னையிலேருந்து நான் வந்து எங்கே லோடுக்கு போக போகிறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள், நான் வந்து திருச்சி போக போகிறேன் அப்படின்னா திருச்சியை வந்து மென்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் வண்டியோட பாசிங் வெயிட் எவ்வளோ, வண்டியோட தொட்டி சைஸ் என்னன்ற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ ஏன்னா அதை வந்து இப்போ உதாரணத்துக்கு 2 டன் பாசிங் ஆகுது, ஒருத்தவங்க வந்து சென்னையிலேருந்து திருச்சிக்கு 2 டன் பாசிங் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணி அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினல் நம்பர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது. இது வந்து கம்ப்யூட்டர் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அவங்க வந்து நம்மளை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து அவங்களை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு டம்மி நம்பர் மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்த வாட்டி வந்து டேரெக்டாக வந்து அந்த கம்பெனியில் வந்து லோடு எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்புக்கு வந்து வேலையெல்லாம் போயிடுது இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த இவங்க வந்து அவங்களுடைய ஒரிஜினல் நம்பர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. அதே வந்து இப்போ அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய நம்பர் வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம சைட்லேருந்து மட்டும்தான் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாமல் வந்து ஹிடன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ஆன்லைன் ஆப்பில் லோடு எடுக்கிறதுனால அட்வான்டேஜஸ் என்னென்ன, அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதாவது நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, ஸோ அதனால் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்குன்ற டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அட்வான்டேஜ், அதாவது நன்மைகள் என்னென்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம வந்து ஆஃபீஸில் வந்து வெயிட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு லோடு கிடச்சிருது ஒரு ஆப் மூலமாக. இந்த ஆப் வந்து ட்ரஸ்டபிள் தான். நம்ம வந்து எடுக்கிற லோடிங் பர்சன் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு லோடு எடுக்கணும். இது ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0 கமிஷனே கிடையாது. இந்த ஆப்பில் வந்து ஆப்ஸ் மூலமாக லோடு எடுக்கிறது வந்து கமிஷனே கிடையாது. ஒரு சில ஆப்பில் வந்து சம்திங் பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ சம் பர்சன்டேஜ் மட்டும் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக லோடு கிடைச்சிருது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆன்லைன் ஆப்போட அட்வான்டேஜஸ். ஸோ அந்த ஆன்லைன் ஆப்போட டிஸ்அட்வான்டேஜ், அதாவது என்னென்ன தீமைகள்லாம் இருக்குன்ற டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன்லைன் ஆப்பில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும், நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸு, நம்மளோட டீட்டெயில்ஸு, நம்ம எங்கே இருக்கோம், நம்ம எந்த ரூட்டில் வந்து போக போகிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். நம்ம வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகாது, டிஸ்பிளே ஆகும். ஹிட்டன் நம்பர்ஸ், அதாவது கரெக்டான நம்பர்ஸாக வந்து வராது. ஏன்னா நம்ம வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம வந்து அடுத்து வந்து லோடு பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆன்லைன் ஆப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்பரை வந்து வேற ஒரு நம்பராக வந்து கன்வெர்ட் பண்ணி காட்டும். எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நேஷ்னல் நம்பர், அது மாதிரி ஏதாவது ஒரு நம்பராக காட்டும். ஸோ அது மாதிரி தான் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க வந்து நம்மளை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும், நம்மளை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். நம்ம வந்து வண்டியோட சைஸ் என்ன, வண்டி எங்கே இருக்குது, ஏ டு இசட் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ இப்போ வந்து அவங்க வந்து நம்மளை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஈஸியாக காண்டாக்ட் பண்ணிட்டு, இது மாதிரி நான் வந்து இந்த ஆப்பில் வந்து உங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸை பார்த்தேன், எங்ககிட்ட லோடு இருக்குது, நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்மளும் வந்து சரி ஓகே, நம்ம ஆப்பில் மூவ் பண்ண பார்த்தோம், ரிஜிஸ்டர் பண்ணோம். ஸோ ஓகே, அவங்களும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லைட்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு
நம்ம வந்து மூவ் பண்ணிடுவோம். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏற்றக்கூடாத லோடை ஏற்றுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ரெண்டாவது, தடை பண்ண பொருளை ஏற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பொருள் வந்து ட்ரஸ்டபுளாக நான் எங்கேருந்து எங்கே போகுதுன்ற டீட்டெயில்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மூணு பிரச்சனை நடக்குது. நாலாவது ப்ராப்ளம் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் இஷ்யூ. மெயினான இஷ்யூ நம்ம வந்து லோடு எடுக்கிறதே வந்து நம்ம பேமெண்ட்டுக்காக தான். ஸோ அந்த அமௌண்ட்டில் வந்து இஷ்யூ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த லோடு போடுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா டூ பே வாடகை தான் மென்ஷன் பண்ணாங்க. டூ பே அப்படின்னா என்னன்னா, இறக்குற இடத்துல தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. நம்ம இறக்குற இடத்துல போய் நம்ம வந்து வெயிட் பண்ண, லோடு இறக்குனதுக்கப்புறம் தான் அவங்க லோடு இறக்குனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அமௌண்ட்டே கொடுப்பாங்க. அதுதான் டூ பே. ஸோ நம்ம இறக்குனதுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, ஸோ அவங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளாட்டி வந்து அந்த கம்பெனியோட செக்யூரிட்டியோ சம்ம யாராவது ஒருத்தர் வந்து வண்டியை கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க அப்படின்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதை வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 மினிட்ஸில் வந்து நான் போட்டு விட்டேன் அப்படின்வாங்க. ஸோ 10 மினிட்ஸ்ன்றது 1 ஹவர் ஆகும், 2 ஹவர் ஆகும். ஸோ ஒரு சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளோதான் அந்த நம்பர் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபோன் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, எனக்கு வந்து சார்ஜ் இல்லாமல் இருக்குது, வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் வந்து நம்மகிட்ட சொல்லுவார். அதே மாதிரி 5 மினிட்ஸில் வந்து ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கம்பெனியோட செக்யூரிட்டியோ இல்லை கம்பெனிட்டியோ கேட்டால், நாங்கள் பொறுப்பு கிடையாது, நீங்கள் வந்து சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கிட்ட சம்மந்தப்பட்ட பர்சன்ட்டை பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யார்கிட்ட பேச முடியும், யார்கிட்டையுமே பேச முடியாது. இது வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் மூலமாக நம்ம லோடு எடுத்துருந்தோம் அப்படின்னா, நம்ம சப்போஸ் நண்பர்கிட்ட இல்லாட்டி குரூப்பில் அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கவங்க அந்த ஆஃபீஸில் போயிட்டு வெரிஃபை இது மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று ஆஃபீஸ் செக் பண்ணி சொல்லுவாங்க, ஸோ இது மாதிரி பேமெண்ட் வரல, என்ன உங்கள் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஸோ ஓகே, சப்போஸ் அவங்களே வந்து எதாவது ஃப்ராட் தானே பண்ணாலும் இது மாதிரி ரெண்டு பேர் போய் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பேமெண்ட் வந்துடும். இதில் இருந்து ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்றக்கூடாத பொருள் ஏற்றுவாங்க. ஸோ ஏற்றக்கூடாத பொருள் அதை மீன்ஸ் தடைப்பட்ட பொருள், ஸோ சம்திங் சம் ஐட்டங்கள்ஸ், அது இந்த பட்டாசு லோடுலாம் ஏற்றக்கூடாது, அது இந்த புகையிலை பொருட்கள் அது மாதிரி பொருள்லாம் ஏற்றக்கூடாது. ஸோ அந்த பொருள்லாம் ஏற்றுவாங்க. ஸோ ஏற்றிட்டு நமக்கு வந்து ப்ராப்பரான இன்வைஸ் இல்லாமல் போலீஸோ இல்லாட்டி சம் யாராவது சேல்ஸ் டேக்ஸோ யார் பிடிச்சாலும் நம்ம வந்து டைரெக்டாக அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காண்டாக்ட் நம்பர். அந்த ஒரு காண்டாக்ட் நம்பரை வச்சு நம்ம வந்து அவங்களை சும்மா காண்டாக்ட் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா, பிரச்சனை பெருசாகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து பிரேக் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ பிரேக் பண்ணி அவங்க வந்து எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. ஒரே ரீசன், ஒரே ஒரு ஈஸியாக அவங்களால பண்ண முடியும், அவங்க வந்து ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட முடியும். ஸோ ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து ஆன்லைன் ஆப் மூலமாக எடுத்திருக்கோம். ஆன்லைன் ஆப் மூலமாக எடுத்து நம்ம வந்து அந்த ஆன்லைன் ஆப்பில் இருக்க கஸ்டமர் கேருக்கே காண்டாக்ட் பண்ணாலும், அதில் வந்து ஒரே லாங்குவேஜில் தான் பேசுவாங்க. என்ன லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுவாங்க. உங்கள் கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஷார்ட் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஷார்ட் அவுட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்யூஷன் தரணுவாங்க. அவங்க எப்போ ஷார்ட் அவுட் பண்ணுறது, நம்ம வந்து இந்த பிரச்சனை வந்து எப்போ வெளியே வருது. ஸோ இது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து உருவாக்கி விடும். ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் பாயிண்ட்டு, நம்ம வந்து ஆன்லைன் ஆப்பில் லோடு எடுக்கலாம். ஸோ எடுக்கும்போது நம்ம வந்து என்னென்ன சேஃப்டி டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுன்ற டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஆன்லைன் ஆப்பில் லோடு எடுக்காமலாம் இருக்கக்கூடாது, எடுக்கலாம். ஸோ எடுக்கும்போது நம்ம வந்து என்னென்ன சேஃப்டியாக வந்து நம்ம இருந்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஆன்லைன்லேயே நல்ல நல்ல லோட்லாம் வருது, கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னலாம் சேஃப்டியாக இருக்கணும், அதுக்கு வந்து என்னென்ன சேஃப்டி டிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற டீட்டெயில்ஸை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணோம். அந்த ப்ரொஃபைல் வந்து ஜெனின் ப்ரொஃபைலாக, அதை வந்து க்ரீன் டிக் ஏதாவது வெரிஃபைடு ப்ரொஃபைல்னு ஏதாவது ஒரு டிக் மார்க் விழுந்திருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஆப்பில் வந்து நீங்கள் லோடு எடுக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டினியூவாக போட்டிருந்தாங்க, லோடு வந்து கண்டினியூவாக போடுறாங்க, அவங்ககிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே வந்து ஜெனினாக இருக்கேன் அப்படின்னா தான் அந்த ஆப் வந்து அவங்களுக்கு வந்து வெரிஃபைடு லோட் பர்சன் சொல்கிற மாதிரி அந்த வெரிஃபைடு கஸ்டமர்னு சொல்லி ஒரு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இன்னொரு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி பார்க்கணும். கமெண்ட்ஸில் யாரும் அவங்கள பற்றி பேட் மார்க்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸாக வெரிஃபை பண்ணோம். ஸோ அது மாதிரி வந்து ஏதாவது வெரிஃபைடு பேட் சம்திங் ஒரு வந்து ஃப்ராடு அது மாதிரி ஏதாவது பேமெண்ட் இஷ்யூ ப்ராப்ளம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி யாராவது நம்ம நண்பர்கள் யாராவது டிரைவரை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த லோடை வந்து தவிர்த்துக்கணும். மூணாவது, நம்ம வந்து லொக்கேஷனில் இருந்து நம்ம அந்த அவர் சொல்கிற லொக்கேஷன் கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன லோடு, எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ வெயிட்டு வரும், எவ்வளோ டன்னேஜ் வரும், ஸோ எங்கேருந்து எங்கே எக்ஸாக்டாக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வாங்கிக்கணும். எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த டெலிவரி லொக்கேஷனோட பின்கோடு முதற்கொண்டு வாங்கிக்கணும், அதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இன்னொரு ஸ்லாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட் பண்ணி, அதாவது நம்ம பேசி போகிற மாதிரி தான். இப்போ 2000 நீங்கள் வந்து சென்னையிலேருந்து திருச்சி போகிறோம் அப்படின்னா 6500 போகுதுன்னா, அவங்க வந்து எவ்வளோ மென்ஷன் பண்ணிங்கன்னா 7000 மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதில் வந்து நிறைய பேர் நண்பர் வந்து 5500 7000 அப்படி சம் நம்ம வந்து பிட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து கரெக்டான வாடகையாக இருக்கா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணோம்.
மாதிரி அவங்க லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த லொக்கேஷன்ன்ற டீட்டெயில்ஸும் வாங்கிக்கணும். ஸோ அந்த லொக்கேஷனில் எதுவும் ப்ராப்ளமான லொக்கேஷனான்றதையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ நமக்கு வந்து மைண்டு வந்து எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா அந்த லோடை வந்து எடுக்கவே கூடாது. ஏன்னா அந்த லொக்கேஷன் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் சேஃப்டி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப்டியாக இருக்குமா அந்த லொக்கேஷன், ஸோ அந்த கம்பெனி அந்த சரௌண்டிங்கில் இருக்க கம்பெனியில் சேஃப்டியாக, ஸோ நம்ம நண்பர்கள்ட்டையும் வந்து ஒரு வாட்டி கலந்துரையாடி செக் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி இந்த இடத்துல போகிற கம்பெனி போட்டிருக்கு, இது மாதிரி போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா நல்ல நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ட்ரஸ்டபுளாக பேசுங்க. பேசும்போது அவங்க சொல்லுவாங்க இது மாதிரி போகலாம் போகக்கூடாது, இது வந்து ஃப்ராடு பசங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எல்லாத்தையுமே ஓப்பனாக அவங்களும் பேசுவாங்க. எல்லாருமே வந்து மறைச்சி வாழணுன்றதில்ல, நம்ம வந்து தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் ஓப்பனாக பேசும்போது அவங்க சொல்லுவாங்க போறனா போகலாம் போகாது, நமக்கு வர வேண்டியது நம்மளை தேடி எப்படியா இருந்தாலும் வரும். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பிரின்சிபல். ஸோ நீங்கள் வந்து மறைச்சோ இது பண்ணியோ வாழ தேவையில்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா சப்போஸ் நடுவில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு, இந்த பேமெண்ட் இஷ்யூவில் வந்து நம்ம எப்படி வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இந்த லோடு ஆப்பில் வந்து லோடு போகிறவங்க வந்து முக்காசி பேர் பார்த்தீங்கன்னா டூ பேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. டூ பே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லோடு இறக்குற இடத்துல வந்து பேமெண்ட் வாங்கிங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி லோடை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து பேசி இது மாதிரி வந்து டீசல் காசு இல்லை சார் பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அக்செப்ட் பண்ணால் அந்த லோடு எடுங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா லோடு வந்து எடுக்காதீங்க. ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து பிரச்சனையை வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கணும். ஸோ நம்ம வந்து லோடு எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டுக்காக. ஸோ அங்கே போயிட்டு வந்து பேமெண்ட் தரல, ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் தலைவலி. ஸோ அதனால் வந்து டூ பே அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேமெண்ட் லோடு எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைனா அந்த லோடை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சில கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது மாதிரி கஸ்டமர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா 90% அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கோங்க. மீதி வந்து வெறும் 10% அமௌண்ட்டை மட்டும் இறக்குனதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க அப்படின்னு, இறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க, தெளிவாக சொல்லிடுங்க. நீங்கள் லோடு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது கொஞ்சம் மெட்டீரியல் மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. நான் வந்து உங்கள் லொக்கேஷனில் தான் இருக்கேன், ஸோ நீங்கள் வந்து மீதி அமௌண்ட்டை வந்து போட்டு விட்ருங்க. போட்டுவிட்டு இந்த மெட்டீரியல் இறக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுங்க. ஏன்னா லோடு இறக்குனதுக்கப்புறம் அவங்க வந்து தேட முடியாது, நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகலாம், எது வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்க லொக்கேஷனில் இருக்கும்போது நம்ம வந்து இது மாதிரி டீட்டெயில்ஸாக சொல்லிடணும். மெட்டீரியல் இறக்கிறதுக்கு முன்னாடி பேமெண்ட்டை போட்டுட்டு அதுக்கு லாஸ்ட் மெட்டீரியல் வந்து இறக்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ அது மாதிரி இறக்குறது தான் நம்ம வந்து சேஃப்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக வந்து ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இன்வைஸு, நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இன்வைஸு மெட்டீரியலும் கரெக்டான மெட்டீரியலான்றது ரீசெக் பண்ணிக்கோங்க. எதுவும் தடை பண்ண பொருளாக அப்படிலாம் இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைஸோட வேல்யூ, அந்த இன்வைஸோட வேல்யூ 50,000 ரூபாய்க்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து இவே பில் தேவையில்லை. அதர் ஸ்டேட்டு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இவே பில் தேவை, அதையும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம வந்து சேஃபராக இருக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் இந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ ஆன்லைன் ஆப்பில் லோடு எடுக்கலாம். லோடு எடுக்கிறது முன்னாடி இவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் வந்து நம்ம வந்து சேஃபர் சைடாக இருக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.